அதுவும் தெரியாது. சோ இங்க பல பேர் வந்து சும்மா எதுக்காக நானும் ஸ்டேட்டஸ் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்க அதிகம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் வந்து நம்மள ஹாப்பியா வச்சுக்குதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய 6 ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்லாம் நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஹாப்பியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லல, புத்தர் சொல்றாரு. சோ புத்தர் சொன்ன 6 ரூல்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் ரூல் என்னன்னா நெவர் ஹேட் அப்படின்றாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே இல்ல எந்த ஒரு பர்சனையுமே நம்ம வெறுக்க கூடாது அப்படின்றாரு. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு விஷயத்த நம்ம வெறுக்கிறோம் இல்ல ஒரு பர்சனை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ அவங்கள பத்தின குறைகள் மட்டும்தான் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குமே தவிர அதை தாண்டி நம்மளால வேற எதையுமே யோசிக்கவே முடியாது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து நம்ம டிஃபால்ட் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க பண்ற விஷயத்துல நம்ம இரிட்டேட் ஆகும். சோ டிஃபால்ட்டாவே நம்ம வாழ்க்கையை அவங்க தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம். பிகாஸ் நம்ம எப்பவுமே அவங்களோட தாட்லயே இருக்கிறதுனால நம்மளால நம்மளோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ முடியாது. ஒண்ணு, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க விட்டு விலகி வந்துடலாம், இல்ல வந்து யாரையுமே வெறுக்காம வாழ கத்துக்கோங்க. சோ யாரையுமே எக்காரணம் கொண்டு வெறுக்காதீங்க அப்படின்றத முதல் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா டோன்ட் வரி. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. இப்ப சப்போஸ் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனால விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. விளைவுகள் எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கூடிய மனப்பக்கம் நமக்கு வரணும். சப்போஸ் சில பேர் எல்லாம் பாஸ்ட் நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், சரி இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்மளால மாத்தவும் முடியாது, இல்ல வேற எதுவும் நம்மளால செய்யவும் முடியாது. நம்ம பாஸ்ட்ல பண்ண சில தவறுகளை செய்யக்கூடாதுன்றத முடிவோட நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போகணுமே தவிர நடந்த விஷயத்த பத்தியோ இல்ல நடக்கக்கூடிய விஷயத்த பத்தியோ நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால நம்மளோட பிரசன்ட் லைஃப் வந்து ஹாப்பியா வாழ முடியாதுன்றதா எதார்த்தம். தேர்ட் ரூல் என்னன்னா லிவ் சிம்பிள். சிம்பிளிசிட்டி இஸ் தி சைன் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு எளிமையான முறையில வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வாழ்க்கையில சாட்டிஸ்பாக்சனும் ஹாப்பினஸும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பொதுவாவே வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த விட ஒரு விஷயம் வந்து எதுவுமே பெட்டரா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை காசப்படுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்ப நடந்து போறவங்களுக்கு வந்து சைக்கிள் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இதே சைக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு பைக் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா ஆசை வரும். பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு கார் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா கார் நம்மளும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். சோ நம்ம ஆசைகளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது, ஒரு எல்லையே கிடையாது இல்லையா. சோ வந்து லக்ஸரியஸான வாழ்க்கையை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எப்ப வந்து ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல வந்து சரி இந்த வாழ்க்கை நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ லிவ் சிம்பிள் அப்படின்றதுதான் தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்னன்னா எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் அப்படின்றாரு. எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. நம்ம எதிர்பார்ப்புகள் எப்ப வந்து நிறைய வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல ஹர்ட் ஆகும். எப்ப வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாம போதும் அப்ப வந்து அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஹர்ட் ஆகும். சோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லதா கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் வந்து சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத நேரத்துல தான் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவுமே வாழ்க்கையில எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்க உங்க மைண்ட் செட்ல நல்லதை மட்டும் நினைச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். ஃபிஃப்த் ரூல் என்னன்னா கிவ் அ லாட். கிவ் அ லாட் அப்படின்றது பணத்தையோ பொருளையோ கிடையாது. உங்ககிட்ட எது இருக்கோ, உங்க நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தாட்ஸையோ வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் மத்தவங்களுக்கு சேரும் போது அவங்க வந்து அதனால ஏதோ ஒரு பயன் அடைவாங்க. அப்படி அடையும் போது உங்களுக்கே ஒரு மனநிறைவு வரும், பரவாயில்லையே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதை வந்து மத்தவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளால மத்தவங்க வந்து பயன் அடைகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா அந்த நாள் ஃபுல்லா ரொம்பவே சந்தோஷமானதா அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் வந்து கொஞ்சம் நாலேஜ் வளரும். பிகாஸ் அவங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் நீங்களும் கத்துப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க நாலேஜ் உங்களால வளர்த்துக்க முடியும், உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சனும் உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். சிக்ஸ்த் ரூல் என்னன்னா ஆல்வேஸ் ஸ்மைல். எப்பவுமே உங்க முகத்துல வந்து ஒரு பிளசன்ட் ஸ்மைலை வச்சுக்கோங்க. ஒரு பிளசன்ட் ஸ்மைலோட நீங்க இருக்கும் போது உங்களை சுத்தி உங்களை அறியாமையிலே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களை எப்பவுமே வந்து
ஒரு எனர்ஜியோட வச்சுக்கும் அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஒரு எனர்ஜியோட வச்சுக்கும். இந்த ஆறு ரூல்ஸ் வந்து நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.